சென்னை முகப்பேர் எபினேசர் நகரைச் சேர்ந்தவர் ஓய்வு பெற்ற அரசு அலுவலர் ராஜேந்திரன். இவரது வீட்டின் அருகே ஓய்வு பெற்ற தொலைத்தொடர்புத்துறை அலுவலர் ராதாகிருஷ்ணன் என்பவரின் வீடு உள்ளது. இவரது மகன் 32 வயதான பிரதீக் மும்பையில் பிசினஸ் கன்சல்டண்டாக இருப்பதாக கூறப்படுகிறது. இந்த நிலையில் மும்பையில் உள்ள ஆதித்யா பிர்லா நிறுவனத்தின் லூயிஸ் பிலிப், ஆலன் சோலி மற்றும் வேன் ஹவுசன் கடைகளுக்கான பிரான்சைஸ் லைசன்ஸை வாங்கி தருவதாக பிரதீக் ஆசை வார்த்தை கூறியுள்ளார். இதனை நம்பிய ராஜேந்திரன் பிரதீக் மூலம் ஆதித்ய பிர்லா நிறுவனத்தின் பிராண்டுகளை விற்பனை செய்வதற்காக லைசன்ஸ் வாங்கும் முயற்சியில் ஈடுபட்டுள்ளார். 2019 ஆண்டு ஆதித்யா பிர்லா நிறுவனத்தின் லோகோ, சீல், வைஸ் பிரசிடென்ட், சீஃப் ஆபரேட்டிங் ஆபீசர் உள்ளிட்டோரின் கையொப்பங்களை போலியாக இட்டு பிரான்சைஸ் ஒப்பந்தம் தயார் செய்து ராஜேந்திரனிடம் பிரதி கொடுத்துள்ளார். இதனை உண்மை என நம்பி வங்கி பரிவர்த்தனைகள் மூலமாகவும் ரொக்கமாகவும் 2,82,50,000 ரூபாயை பிரதிக்கிடம் ராஜேந்திரன் கொடுத்துள்ளார். ஆனால் நீண்ட நாட்களாக பிரான்சைஸ் லைசன்ஸ் கிடைக்கவில்லை. இதனால் சந்தேகமடைந்த ராஜேந்திரன் தனது பணத்தை திரும்ப தருமாறு பிரதீக்கிடம் கேட்டுள்ளார். ஆனால் பணத்தை கொடுக்காத பிரதீக் கொலை மிரட்டல் விடுத்ததாக தெரிகிறது. இதனால் ராஜேந்திரன் சென்னை மத்திய குற்றப்பிரிவு போலீஸில் புகார் அளித்துள்ளார். போலீசார் வழக்கு பதிவு செய்து பிரதீக்கை தேடி வந்தனர். இந்த நிலையில் மும்பையில் பதுங்கியிருந்த பிரதீக்கை போலீசார் கைது செய்தனர். அவரிடம் நடத்திய விசாரணையில் பொறியியல் படித்துவிட்டு கடந்த 2012 ஆண்டு முதல் 2018 ஆண்டு வரை கரூர் வைசியா வங்கியில் விருத்தாச்சலம் கிளையில் உதவி மேலாளராக பணியாற்றி வந்தார் என்றும், பிறகு மும்பைக்கு பணியிட மாற்றம் செய்யப்பட்டுள்ளார் என்பதும் தெரியவந்தது. அங்கு பிசினஸ் கன்சல்டண்டுகள் சிலருடைய நட்பு கிடைத்துள்ளது. அவர்கள் மூலம் துபாயில் பிசினஸ் கன்சல்டண்டாக ஒரு வருடம் பணியாற்றியுள்ளார். அங்கு சிலரிடம் மோசடி தொழில் ரகசியங்களை கற்றுக்கொண்ட பிரதீக் குறுகிய காலத்தில் பணக்காரராக ஆசைப்பட்டு களத்தில் இறங்கியுள்ளார். சென்னையில் தனது பக்கத்து வீட்டில் வசிக்கும் ராஜேந்திரன் என்பவரிடம் நிறைய பணம் இருப்பதை தெரிந்து வைத்திருந்த பிரதீக் அவரிடம் ஆசை வார்த்தை கூறி மோசடி செய்திருக்கிறார். இதேபோல மும்பையிலும் ஆந்திராவிலும் தலா ஒரு வழக்கு இவர் மீது நிலுவையில் உள்ளதாகவும் ஏராளமானோரை ஏமாற்றி உள்ளதாகவும் போலீசார் தெரிவித்துள்ளனர். மோசடி செய்த பணத்தில் மும்பையில் ஒரு வீடும் துபாயில் ஒரு வீடும் வாங்கியிருப்பதாகவும் போலீசார் தெரிவித்துள்ளனர். பெரிய நிறுவனங்களின் பெயரை சொல்லி மோசடி செய்யும் பிரதீக்கின் நெட்வொர்க் குறித்து போலீசார் தீவிர விசாரணை நடத்தி வருகின்றனர். மேலும் எவ்வளவு பேரை ஏமாற்றியுள்ளார் என்பதை அறிய அவரை காவலில் எடுத்து விசாரிக்கவும் போலீசார் திட்டமிட்டுள்ளனர். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.